ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படிலாம் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம அழுக்கு படிஞ்ச தங்க நகையெல்லாம் எப்படி புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற தோடு தான். அந்த தோடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது மேலெல்லாம் ஒரே சோப்புன்னு ஒரு பட்டு பட்டு அந்த இடத்துலலாம் அழுக்காகவே இருக்குது. இப்போது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் வெது வெதுப்பான சூட்டில் இருக்க மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கலாம் இருக்கக்கூடாது. இப்போ அதில் நம்ம தோடை போட்டு 10 to 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அப்போ தான் அந்த தோடில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லாவே ஊறி வரும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் 1 ஸ்பூன் அளவு உப்பும் எடுத்துக்கலாம். எப்போவுமே கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரஷ்ஷை வச்சு லெமனையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க தோடை எடுத்துக்கலாம். அந்த தோடில் இருந்த அழுக்கு எல்லாமே நல்லாவே ஊறி போயிருக்கு. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் உப்பு வச்சு அந்த ப்ரஷ்ஷில் தொட்டு நம்ம தோடு ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விட்டலாம். ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடுன்னு எல்லா இடத்துலையும் இடுக்குலையும் நல்லா இந்த மாதிரி தொட்டு தொட்டு ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி அந்த அழுக்கு வந்து நல்லா ஊறி போய் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி லெமன் ஜூஸ் உப்பு வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட தோடுமே நல்லா புதுசு மாதிரி ஷைனிங்காக மாறிடும். ரெண்டு தோடையும் இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் உப்பு வச்சு நல்லா ரப் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோடில் எந்த அழுக்குமே இல்லை, எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், முன் சைடு பின் சைடுன்னு அந்த இடுக்கில் ஒட்டிகிட்டு இருந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம சோப்பு லிக்விடு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் லெமன் ஜூஸ் அண்ட் உப்பை வச்சு நம்மளோட தங்கத்தோட புதுசு மாதிரி மாற்றிட்டோம். நம்மளோட தங்கத்தோடுக்கு இப்போது அடிஷ்னலாக ஷைனிங் கொடுக்கறதுக்காக இந்த டிப்ஸையும் சேர்த்து பண்ணுங்கள். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மஞ்சளை பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மஞ்சள் பேஸ்ட்டை அந்த தோடு மேலே ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விடுங்க. ரப் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வந்து நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தோடில் இருக்க ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நம்ம மஞ்சள் வச்சு ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது நம்மளோட கோல்டோட நேச்சுரலான ஒரு ஷைனிங் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே அந்த ஷைனிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழுக்கான தங்க நகையாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா புதுசு மாதிரி மின்னும். உங்களுக்கு வீடியோலேயே அந்த ஷைனிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக்கில் தான் வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி வைப்போம். பட் நம்ம வைக்கும்போது கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுருந்தாலுமே கொஞ்ச நேரத்திலே அது வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி பாட்டில் கீழே விழுந்துச்சுன்னா நம்ம பேக்கில் வந்து சம்டைம்ஸ் தண்ணி கூட சொட்டி அந்த பேகெல்லாம் ஈரமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே ஒரு ஊக்கையும் ரப்பர் பேண்டையும் வச்சு இதை நம்ம சரி பண்ணிடலாம். ஊக்கில் நல்லா இந்த மாதிரி திக்கான ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இதை ஊக்கில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஊக்கை ஹேண்ட்பேக்கோட ஓரத்தில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. எப்போவுமே ஹேண்ட்பேக்கோட உள் சைடு பார்த்தீங்கன்னா துணி கொடுத்துருப்பாங்க, அந்த துணியில் தான் நம்ம இந்த மாதிரி ஊக்கை மாட்டி விட போகிறோம். ஹேண்ட்பேக்கில் ஊக்கை மாட்டி விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஊக்கு போட்டிருக்க சைடில் வந்து வாட்டர் பாட்டிலை வச்சுடுங்க. வாட்டர் பாட்டிலை வச்சதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களோட வாட்டர் பாட்டில் வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கை எவ்வளோ ஆட்டினாலுமே கொஞ்சம் கூட கீழே விழுகவே விழுகாது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஹேண்ட்பேக்கை எவ்வளோ ஷேக் பண்ணினாலுமே அந்த வாட்டர் பாட்டிலை வந்து ரப்பர் பேண்ட் வந்து நல்லா இழுத்து பிடிச்சிருக்கிறதுனால அந்த வாட்டர் பாட்டில் வந்து கொஞ்சம் கூட ஸ்லாண்டிங்காக போகவே போகாது. ஹேண்ட்பேக்கில் வாட்டர் பாட்டில் வச்சு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கார்ட்போர்ட் பீசஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை இனிமேல் வேஸ்ட்டாக தூர போட்டுறாதீங்க. அந்த கார்ட்போர்ட் பீசஸை வச்சு எப்படி ரொம்பவே க்யூட்டான மினி டேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் பாக்ஸை தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது கூடவே நம்ம 4 வாட்டர் பாட்டில் காலியான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டிலை நம்ம செய்ய போகிற மினி டேபிளுக்கு ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலை இந்த 4 கார்னரில் தான் நம்ம பிளேஸ் பண்ணணும்.
வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதோட மூடி போர்ஷன் இருக்க ஏரியாவை மட்டும் கரெக்டாக பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. நாலு சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு கரெக்டாக அந்த சர்க்கிளை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம அந்த நாலு சர்க்கிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வாட்டர் பாட்டிலோட மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வாட்டர் பாட்டிலோட ஹெட் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளே நாலு சைடும் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் பாட்டிலுக்கு மூடியை போட்டு விட்டுருங்க. பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டான மினி டேபிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாட்டர் பாட்டிலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாட்டிலில் கொஞ்சமாக மண் கூட ஃபில் பண்ணிக்கலாம், ஷேக் ஆகாமல் இருக்கும். இந்த மினி டேபிளில் நீங்கள் லைட் வெயிட்டான ஐட்டம்ஸ் மட்டும் வைக்கலாம், ஃபோன், சார்ஜர் இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூ மட்டும் வச்சுக்கலாம். இந்த மினி டேபிளை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஒரு டஸ்ட்பினாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. பாலித்தீன் கவரை அந்த நாலு சைடு இருக்க வாட்டர் பாட்டில்லையும் இந்த மாதிரி கரெக்டாக மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டஸ்ட்பின் வேணாலும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த பேகு ஃபில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கவரை தூர போட்டுட்டு திரும்பவும் இன்னொரு கவரில் டஸ்ட்பின் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம மினி டேபிளும் டஸ்ட்பின்னும் ரெடி பண்ணிட்டோம். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போது மிக்சியே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு எப்படி நம்ம தேங்காய் பூ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு. நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் துருவி வச்சுருப்போம். இப்போ இதில் தான் நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் துண்டை எடுத்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சி விட்டுட்டே வந்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாகவே நமக்கு தேங்காய் பூ கிடச்சிரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு கொஞ்சளவு மட்டும் தேங்காய் பூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டோம்னா சரியாக அரைப்படாது. அந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி கேரட் துருவியை யூஸ் பண்ணி தேங்காய் பூ ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க தேங்காவை துருவுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு ரொம்ப ஈஸியாகவே தேங்காய் பூ ரெடி பண்ணிடலாம். இப்போது ஃபிஃப்த் டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ஒரே ஒரு ஸ்ட்ராவை வச்சு நொடியில் எப்படி ஊசியில் நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே ஊசியில் நூல் கோர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராவை கரெக்டாக 2 இன்ச் மட்டும் நமக்கு வர மாதிரி ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கழுவுற ப்ரஷ் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு பிரிஸ்டில் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிரிஸ்டில் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக மடக்குனிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். அந்த லூப்பை இந்த மாதிரி நல்லா தின்னாக நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த லூப்பை நம்ம வந்து அந்த ஸ்ட்ராவில் ஒட்ட போகிறோம். ஸ்ட்ராவில் இந்த பொசிஷனில் நீங்கள் லூப்பை வச்சுட்டு ஒரு செலோடேப் வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இப்போது ஸ்ட்ரா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதை வச்சு எப்படி நொடியில் ஊசியில் நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த லூப் வந்து நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊசியில் இருக்க ஹோலை வந்து கரெக்டாக அந்த லூப்புக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா நூல் எடுத்துக்கோங்க. நூலை வந்து இந்த பிரிஸ்டலோட லூப் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்ம இப்போது இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போது இதுக்குள்ளே நூலை விட்டதுக்கப்புறமா நம்மளோட ஊசியை இந்த மாதிரி பேக் சைடே இழுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாகவே நூல் வந்து ஊசியோட ஹெட்குள்ளே வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கண் வலிக்க யாரும் கஷ்டப்பட்டு ஊசியில் நூல் கோர்க்க வேண்டாம். எப்போவுமே நீங்கள் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குன்னே தனியாக இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்ட்ராவில் ரெடி பண்ணினதை இந்த டப்பாலேயே போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஊசி நூல் கோர்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.